எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் என்ன பார்த்தீங்கன்னா, ஐபிசி 304B செக்ஷனை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐபிசி 304B செக்ஷனுக்கான குற்றம் என்ன, இதுக்கான தண்டனை என்ன, இது வந்து பைலபலா நான் பைலபலா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா, முக்கியமாக இந்த ஐபிசி 304B செக்ஷன் வந்து பெண்களும் திருமணமான பெண்கள் வந்து கட்டாயமாக இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, இப்போ வாங்க நம்ம இந்த ஐபிசி 304B செக்ஷனுக்கான குற்றம் என்ன நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இப்போ வந்து ஒரு திருமணமான ஒரு பெண்ணுக்கு வந்து ஏதாச்சும் டீ காயங்களோ அல்லது உடல் ரீதியில் வந்து ஏதாச்சும் அவங்க காயங்கள் ஏற்படுத்தியிருந்தால், அந்த காயத்துக்கு வந்து அந்த குடும்ப அந்த பெண்ணோட கணவரோ இல்லைனா அவர் அந்த கணவரோட உறவினர்களோ காரணமாக இருந்தால், அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு வந்து வரதட்சணை கொடுமை செய்து ரொம்ப டார்ச்சர் செய்தாங்கன்னா, கணவர் செய்தாலும் சரி இல்லைனா கணவரோட உறவினர்கள் அந்த பெண்ணுக்கு வந்து வரதட்சணை கொடுமை இன்னும் சொல்லி செஞ்சாலும் சரி, அதில் வந்து அந்த பெண் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா, அந்த இறப்புக்கு என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, வரதட்சணை கொடுமை மரணம் தான் சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கு வந்து இந்த அந்த பெண்ணோட கணவருக்கும் இல்லை கணவர் இல்லைனா கணவரோட உறவினர் யார் அந்த பெண்ணை வரதட்சணை கொடுமைக்கு வந்து இந்த மாதிரி தூண்டுறாங்களோ வரதட்சணை கொடுமை செய்கிறாங்களோ அவங்க வந்து இந்த வரதட்சணை கொடுமை சட்டம் 1961 பிரிவு 2 கீழ் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து தண்டனை இருக்குது. என்ன தண்டனை பார்த்தீங்கன்னா, 7 சிறை தண்டனை முதல் ஆயுள் தண்டனை வரி அவங்களுக்கு வந்து விதிக்கப்படும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றம் வந்து பைலபலா நான் பைலபலா கேட்டிங்கன்னா, இந்த குற்றம் வந்து நான் பைலபிள் அஃபென்ஸில் தான் வந்து இந்த குற்றம் வந்து சேரும். சரிங்களா, அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பெண்கள் யாரும் வந்து தைரியமாக இருங்க, நீங்கள் வந்து வரதட்சணை கொடுமை செஞ்சால் நீங்கள் வந்து தற்கொலைக்கு வந்து முயற்சி செய்யாதீங்க. சரிங்களா, அதேமாதிரி தற்கொலையும் செய்யாதீங்க. உங்களுக்கு யாராச்சும் உங்கள் கணவரோ இல்லைனா கணவர் வீட்டிலேயே உங்கள் வரதட்சணை கொடுமை செஞ்சாங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க மேலே வந்து தைரியமாக நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் தாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் தான் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் வந்து தற்கொலை செய்கிறதோ நீங்கள் சாப்பிட்றதோ வந்து இதுக்கான சொல்யூஷன் வந்து கிடையாது. சரிங்களா, அதே மாதிரி வரதட்சணை வாங்குறவங்க, குறிப்பாக வரதட்சணை வாங்குறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து வரதட்சணை வாங்கலாமா வேணாமான்னு நீங்களே வந்து முடிவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வரதட்சணை கொடுமை செஞ்சு யாருக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி நீங்கள் மாட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் ஆயுள் தண்டனை வரை 7 சிறை தண்டனை முதல் ஆயுள் தண்டனை வரை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து தண்டனை வந்து விதிக்கப்படும். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூட தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐபிசி 498A செக்ஷனை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த சட்டத்தில் என்ன குற்றம், அதுக்கான தண்டனை என்ன, நம்ம வந்து விவரம் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இதுக்கான குற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை திருமணம் செய்து அந்த பெண் வந்து ஒரு கணவர் வீட்டுக்கு செல்லும்போது கணவர் வீட்டுக்கு வந்து செல்கிறாங்க. சரிங்களா, அந்த வீட்டில் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கணவரால் ஏதாச்சும் கஷ்டங்கள் ஏற்படுதோ அல்லது அந்த கணவரின் உறவினர்னால் அவங்களோட அம்மா அப்பா அல்லது அந்த அவங்களோட உறவினர் யாராச்சும் வந்து அந்த பெண்ணை வந்து கஷ்டப்படுத்தினா, சரிங்களா, அவங்களுக்கு வந்து இந்த சட்டத்துக்கு வந்து தண்டனை இருக்குது. என்ன மாதிரியான கஷ்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கணவரோ இல்லை தான் அந்த கணவரின் உறவினர்களோ அந்த பெண்ணை வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கஷ்டங்கள் ஏற்படுத்தினால் அல்லது வந்து அந்த பெண்ணை வந்து தற்கொலைக்கு தூண்டுதல் விதமாக ஏதாச்சும் ஒரு தொந்தரவு செய்தால், அதே மாதிரி இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து சொத்துக்கள் இருக்குது, அந்த பொண்ணோட சொத்து வந்து இவங்க வந்து சட்டவிரோதமாக அபகரிக்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த சட்டத்துக்கு வந்து தண்டனை இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி அந்த பொண்ணுகிட்ட வரதட்சணை கேட்டு கொடுமை செய்தார்னா அவங்களுக்கும் வந்து அந்த கணவருக்கும் சரி அந்த கணவரின் உறவினர்களுக்கும் சரி அவங்களுக்கு வந்து இந்த சட்டத்துக்கு வந்து தண்டனை இருக்குது. என்ன மாதிரி தண்டனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 3 சிறை தண்டனை மற்றும் அபராதம் வந்து விதிக்கப்படும். சரிங்களா, இதான் வந்து இதுக்கான இந்த குற்றத்துக்கான தண்டனை வந்து இதுதான். அதே மாதிரி இந்த குற்றத்துக்கு வந்து நீங்கள் பைலபலா நான் பைலபலா கேட்டிங்கன்னா, இந்த குற்றத்துக்கு வந்து நான் பைலபல் அதாவது வந்து பிழை வந்து கிடைக்காது, ஒரு சீக்கிரம் வந்து அவங்க வந்து பிழை வந்து கிடைக்காது. சரிங்களா, இதான் வந்து இந்த ஐபிசி 498A செக்ஷனை பற்றியான முழு விளக்கம். சரிங்களா, இது போன்ற தகவல் உங்களுக்கு தெரியும்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.